கிளிநொச்சியை வீடு ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 17 வயதான மகளும் தாயாரும் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. தந்தையும் மகனும் தொழிலுக்கு சென்றிருந்த நிலையில் 11:50 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 47 வயதான ஆனந்தராசா சீதேவி என்று தாயாரும் 17 வயதான அவருடைய மகளுமே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர்.